ஏ ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாமிஸ் வ்ளாக். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சு, இது மாதிரி ஜெண்டர் ரிவீலுக்காக கொடுத்துருந்த பிளட் டெஸ்ட்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:10. நான் இப்போ போய் ரம்யா ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிசல்ட் வாங்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம கேக் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம இந்த வீக்கெண்டு தான் வந்து நம்ம பேபியோட ஜெண்டர் ரிவீல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் இன்னும் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது தான். லைக் என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ இப்போ நேராக போயிட்டு ரம்யாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் அங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஸோ வாங்க போகணும். ஓகே, இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது இங்கே. சரி, உனக்கு என்ன பாப்பா? ஐஸ்கிரீம் பிஸ்கெட்டா? சுப்பமா, டைம் ஆயிடுச்சு காலையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம போய் காரை பார்க் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம வாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன குழந்தையாக இருக்குன்னு கெஸ் பண்ணதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பொண்ணா பையனா? பையன். பாட்டி, வெல்கம் மை பேரப்பிள்ளை. எனக்கு எந்த பேரப்பிள்ளை பிறந்தாலும் ஓகே தான். எனக்கு வரப்போகிற செல்லக்குட்டி பெண் குழந்தையாக இருந்தாலும் ஓகே, ஆண் குழந்தையாக இருந்தாலும் ஓகே. அந்த உயிரை பத்திரமா கொண்டு போய் கையில் ஒப்படைச்சா போதும், பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான், கணபதியும் ஓகே தான், கிருஷ்ணியும் ஓகே தான். சீக்கிரமாக எங்ககிட்ட வந்துருங்க. வெல்கம் பேபி. ஆவலோட வெயிட் பண்ணுறோம், சீக்கிரமாக ஓடி வந்துருங்க. ஹலோ ரம்யா அஞ்சரோம். பொதுவாக ப்ரெக்னென்ட் உமனோட பம் சைஸ், ஃபேஸோட க்ளோ, அப்புறம் வந்துட்டு ஃபுட் கிரேவிங்ஸ், அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபியோட ஹார்ட் ரேட், இதெல்லாம் வச்சு பேபியோட ஜென்டர் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் ரம்யா, நீ யூஎஸில் இருக்கனால எங்களால் இதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ எங்கள் மனசுக்கு என்ன, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பேபியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றத சொல்கிறோம். இட் மே பி எ பேபி பாய். ஃபஸ்ட் ரெண்டு பேத்துக்கும் கங்க்ராட்ஸ். மேக்ஸிமம் பேபி பாயாக தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வீராவுக்கு விளாட்றதுக்கு கூட ஒரு தம்பி வேணும். எனக்கு வந்து கேர்ள் பாப்பா தான் வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பிளட் டெஸ்ட் வாங்கிடுவோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் வந்து ஃபேஸில் காட்டிக்கல, நாங்கள் ரிசல்ட்டையும் கையில் வாங்கியாச்சு. அண்ட் நான் என்ன பேபின்றதையும் நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து ரம்யாக்கிட்டே நாங்கள் காட்ட போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் பிளானு. பட் ஆனால் நாங்களே எங்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக காலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு நான் கேக் ஷாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம நைட்டே டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். அதோட லிங்க்குமே வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தூங்கவே எங்களுக்கு பயங்கர லேட் ஆகிடுச்சு. லைக் 12:00 மேலே தான் நாங்கள் தூங்கினோம். ஸோ இங்கே நைட்டு அங்கே பகல், இந்தியாவில் பகல் அப்படின்றது அந்த மாறி மாறி இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வீடியோ காலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.
ஸோ இந்த கையில் ரம்யா வச்சுருக்க பலூனில் தான் வந்து என்ன பேபி அப்படின்றதுக்கான அந்த கலர் வந்து இருக்கும். ஸோ அந்த பலூனை பிரேக் பண்ணி தான் நம்மளோட ஜெண்டர் ரிவீல வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டு ஃபேமிலியில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து வீடியோ காலில் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால வந்து இங்கே உள்ள ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபோனில் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபேமிலிக்கிட்ட பேசிவிட்டு கவுண்ட் டவுனில் வந்து நம்ம வந்து பலூன் உடைச்சி நம்ம பேபி ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. எஸ் 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 மக்களே, எங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் ரிவீலில் வந்து பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மொத்த ஃபேமிலியுமே பயங்கர ஹாப்பி. அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தை எங்களுக்கு மகாலட்சுமியே வந்திருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படா அந்த குழந்தை பிறந்து வருவாங்க அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நாங்கள் இருக்கோம். அண்ட் பர்சனலாக எனக்கும் ரம்யாவுக்கும் வந்து பெண் குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரியே வந்துருச்சு. அதே ஹாப்பினஸோடய நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி ஃபேமிலிக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.